வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்துக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள், எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில நம்ம வாழ வைக்கல, நீங்களாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு இந்துக்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். யாரு அவ? ஒருத்தி அங்க இருக்கா, அவ பேரு நிர்மலா சீதாராமனா. முண்டை முண்டை, அது மூஞ்ச பாத்துருக்கீங்களா நீங்க? பொழுது வடிமா எதிர்க்க போனா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டுங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? தேவையில்ல. நம்ம சில கட்சிகள் நம்மள இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா, வெள்ளமா இந்த 1000 ரூபாய் எடுத்துக்க, உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த 500 ரூபாய் எடுத்துக்க. வா, இவளுக்கு ரொம்ப நெழுது. போயிடா தகப்பா, மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா, சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்து முடியாது. ஹிந்துக்களே கோவப்படுங்க, உணர்ச்சியோட வாங்க. சோத்துல உப்பு போட்டு சீந்தீங்கன்னா கோவம் வரணும். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களை பார்த்து பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்க. ஏற்கனவே பிச்சைக்காரி குஷ்பு, குஷ்பு என்ற ஒரு பிச்சைக்காரி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்னப்புலத்தனமா இருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா அவர்களும் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில நம்ம வாழ வைக்கல. எடி செருப்ப நாய். அந்த கேள்வியில தான் நம்ம கேட்க போறோம். யார் பிச்சைக்காரர்கள்? பாஜக காரங்க பிச்சைக்காரங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கோவம் வரும்ல? இங்க ஊர்ல இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து பிச்சைக்காரர்கள். பெருமலை வெள்ளம் வந்து மக்கள் வீடுகளை இழந்து இயற்கை சீற்றம், வீடு இடிஞ்சு விழுந்துரும். அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யுது? மக்களுக்கு தர்றேன் அப்படின்னு 6000 ரூபாய் ஒரு நிதி கொடுக்கறாங்க. இத சொல்லிட்டு நிர்மலா அவர்கள் என்ன சொல்லுகிறார்? இப்படி எதுக்கு பிச்சை எடுக்கறீங்கன்னு கேக்குறாரு. சார், இவன என்ன என்ன பண்ணு சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. கையால உடைக்கறீங்க. இருங்க 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 இருங்க. ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பொலி போடுறோம். வேண்ட 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 வேண்ட, இவங்களால வேலை விட்டு தூக்கு. எவ்வளவு ஆணவம் இருக்கும் உங்களுக்கு? எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை இருந்த மாதிரி எதுக்கு பில்டர் எல்லாம் கட்டிக்கிட்டு? எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில நம்ம வாழ வைக்கல. அவாவே தமிழ்நாட்டுக்கு பிச்சை எடுக்க வந்துட்டு அவ வந்து பிச்சை காசுன்னு சொல்லலாம். அவரு பொம்பளைன்னா சொல்லி இருக்க மாட்டான். பொம்பளைன்னு பாக்குறேன். மரியாதை கேட்டு செருவா கொடுக்குறாங்க. நம்ம காசு, நம்ம கட்டின வரி பணத்துல இருந்து அவங்க வாங்குறாங்க. அது எப்படி பிச்சை காசு? எனக்கு அறிவு இருக்கா? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். அப்படி பார்த்தா இப்ப கூட தான் பிஜேபி வந்து 100 ரூபாய் குறைச்சிருக்கு. இதுல 450-500 ரூபாய் இருந்து 1000 ரூபாய் வந்து 100 ரூபாய் குறைச்சா பிச்சை காசு தான். அதுவும் எல்லாம் ஒன்னால நீங்க பிற நிறுவனங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு 24 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்வீர்கள். அதுக்கு பேர் என்னது? கிட்டத்தட்ட இதுவும் ராபிச்ச மாதிரி தான். எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம எல்லாத்தையும் நடுரோட்ல விட்டு நீ எல்லாத்தையும் பிரைவேட்ல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற வேலை தான் நரேந்திர மோடி செய்ய போறான். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. இங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பார்ப்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் இங்கே வந்து அவர் ரொம்ப அக்கறையா விசாரிச்சது. அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் சகதியாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய குருக்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறாங்க? உண்டியல்ல காசு போடாது. இதுதான் ஒன்றிய நிதியமைச்சருக்கு கவலை. சம்பந்தப்பட்ட இங்கே மக்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? வாழ்வாதாரம் அழிந்திருக்கிறது. அடுத்த வேளை உணவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாபாரம் நசந்து விட்டது. 1 ரூபாய் கொடுக்கல. அப்ப நான் திருப்பி சொல்ற, மக்களே சூடு சொரணையோட திங்க் பண்ணுங்க. இவர்களுக்கு உங்களை பற்றி அக்கறை இல்லை. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? இதுவரைக்கும் தரப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்தது. குறைந்தபட்ச நிவாரணமாக தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த 6000 ரூபாயை 1 ரூபாய் கூட காசு கொடுக்காத அம்மையார் நிர்மலா சீதாராமன் பிச்சேன்னு சொல்ற.
இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. இந்த பிச்சை நீங்க சொல்லுங்க மேடம், தப்பே இல்ல. ஆனா அத வந்து மேற்கு மாம்பழத்திலயோ ஆவடியிலயோ சைதாப்பேட்டையிலயோ வெள்ளம் தலைக்கு மேல போன தூத்துக்குடியிலயோ வந்து சொன்னீங்கன்னா நீங்க துணிச்சலான ஆள், நான் ஒத்துக்கிறேன். கல்லால கண்ட கண்ட இடத்துல அடிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சாணக்கியாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு நாமம் போட்ட வாழையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இது பிச்சை அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் எடுத்தது பிச்சை என்பது இந்த சமூகத்துக்கு தெரியும். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார். என்ன இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க அதிகமாக கோவில், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதிகமாக ஆட்சி செய்த மாநிலம். ஏதோ இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் கோவில்களுக்கு எதிரான மாதிரி எத்தனை நாள் மக்களை ஏமாத்துவீங்க? அது 1952 சொல்லிட்டுடா, கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. மக்களின் மீது இவர்களுக்கு அக்கறை கிடையாது, கோயில் பூசாரிகளின் மீது அக்கறை. கோயில் பூசாரிக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவாங்க இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா அவர்கள் ஒரு கோவில்ல போய் நின்னுட்டு எதுக்கு காசு அங்க போடுறீங்க, அங்க போடாதீங்க, எங்க போடுங்க நீங்க, அதாவது தட்டுல போட சொன்னீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமான மாப்பிள்ள நம்ம ஊர்கா மாமி இருக்குது இல்ல, டெல்லியில நிதி மந்திரியா மாமி வந்து சொல்லிட்டு போகுது, யாரும் பணத்தை ஒண்டியலில் போடாதேள், அவாவா தட்டுல போடுங்க. உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போனா மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. தட்டுல போட்டா அவா கொண்டு போய் பொண்டாட்டி தட்டுல போடுவாரு, உண்டியில போட்டா ஆண்டவனுக்கு சிலை செஞ்சு வச்சிருவோம். எவ்வளவு முட்டாள்தனமான மந்திரி. இப்ப அவங்களுக்கு அதான் எரியுது. என்ன எரியுதுங்களா? அட எரியத்தான் செய்ய, அப்படிதான் எரிய. எது பிச்சை தெரியுமா? நீ ஒரு கோயில்ல போய் சொன்னீங்களே உண்டியல போடாத அம்பி, தட்டுல போட அம்பி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்னங்கிற கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டு என்ன பாக்குற துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிற நிவாரணம் பிச்சை ஆகிறது, நீங்கள் தட்டேந்தி வந்தால் அது பிச்சை இல்ல உரிமை ஆகிறதா? என்ன நியாயம் இப்ப என்னங்கிற? அப்ப மக்களை கொச்சப்படுத்துறது ஒண்ணு, பொய்களின் மூலமாக தவறான நரேட்டிவ் செட் பண்றது இன்னொன்னு, மக்களை கொச்சைப்படுத்துது, பெனிஃபிஷியரியை கொச்சைப்படுத்து. நாக்கு உளறிக்கனே அம்மாவனே, உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். அதனால இந்த இதை வச்சுக்கிட்டு இனியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும். நீங்க குஜராத்ல போய் ட்ரை பண்ணுங்க, வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை, ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. ஐயோ, போதைப் பொருட்கள் ஆகிவிட்டதே மேடம். குஜராத் தான் மேடம் அதோட தலைமையிடமாக இருக்கிறது. டன் கணக்கில் 1000 கிலோகிராம் வருது. பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போது துறைமுகத்தையும் போர் வீரர்களையும் பாதுகாத்தோமே, அந்த பாதுகாத்தவர்கள் எல்லாரையும் தனியாருக்கு விட்டதனால், துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால், அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது. அதை வாங்கி விற்கிறான். மலை கந்த பக்கம் என் தம்பி கஞ்சா விளைச்சுக்கிட்டே இருக்கான், நான் இங்க வித்துக்கிட்டே இருக்கேன், போலீஸ்கார பயலக பாத்துக்கிட்டே இருக்காங்க. எவனாவது வரமாட்டேன்னு சொன்னாதானடா, எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதானடா, எவனாவது விடமாட்டேன்னு சொன்னாதான் பாவா. மொத்தத்துல உன் ராஜ்ய ராமராஜ்யம் பாவா. ஸ்டாப் பண்ணு. இங்க எங்க இருக்கா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.